நெல்லை மாவட்டம் பாளையங்கோட்டை தொகுதியில் போட்டியிடும் திமுக வேட்பாளர் டி பி எம் மைதீன்கான் கட்சியினரின் கடும் எதிர்ப்பிற்கு மத்தியிலும் வேட்புமனு தாக்கல் செய்தார். திமுகவில் அதிருப்தியாளர்கள் சிலர் மைதீன்கானை மாற்றக்கோரி போராட்டம் நடத்தி வந்த நிலையில் முதல் நாளே அவர் வேட்புமனு தாக்கல் செய்துள்ளார். நெல்லை மாநகராட்சி ஆணையரும் தேர்தல் நடத்தும் அலுவலருமான சிவசுப்பிரமணியனிடம் மைதீன்கான் தனது வேட்புமனுவை அளித்தார். அப்போது ஒரு சில ஆவணங்கள் விடுபட்டதால் மனு தாக்கலுக்கு சிறிது தாமதம் ஏற்பட்டது. காங்கிரஸ் கட்சி சார்பில் தனுஷ்கோடி ஆதித்தன், இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் சார்பில் பாட்டுப்பத்து அலி ஆகியோர் மனு தாக்கலின் போது உடனிருந்தனர். முன்னதாக வேட்புமனு தாக்கலின் போது நான்கு நபர்களுக்கு மேல் மைதீன்கானுடன் செல்ல முயன்றதால் காவல்துறையினர் தடுத்து நிறுத்தினர். இதனால் சிறிது நேரம் வாக்குவாதமும் ஏற்பட்டது. எதிராங்கிற வார்த்தை தப்பு, அவங்க சில உணர்வுகளை தெரிவிக்கிற ஒரு சில நடந்திருக்கலாம், அது வந்து உள்கட்சி விவகாரம். அது மேலும் வந்து ஒருவருடைய விருப்ப விருப்பத்திற்கு தவறு கிடையாது. ஒரு திரும்ப தலைமை கழகத்தில் அறிவிக்கப்பட்டு இன்று எல்லோரும் இணைந்து செயல்பட வேண்டும் என்று உதவி கொடுத்து இன்று மாவட்ட செயலாளர்கள் எல்லோரும் வந்திருக்கிறார்கள், கழகத்திலும் வந்திருக்கிறார்கள். அந்த மொழி பணி தொடரும். ஒன்று உறுதியாக இணைந்து செயல்பட்டு வெற்றி கண்ணியை கலைஞர்களும் ஒப்படைப்போம்.